வருஷங்களுக்கு சேஷம் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வாரமும் மலையாள படம் தான். இன்றைக்கு தான் மலையாளத்தானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மலையாளத்துக்கானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், அப்புறம் வந்து மலையாளிகளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். அதை தாண்டி மலையாள சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சமீப காலமாக வந்த, அதுவும் கடந்த 3 வாரமாக, மஞ்சுமல் பாயசு, பிரேமலு, ஆடு ஜீவிதம், அதை தொடர்ந்து வருஷங்களுக்கு விசேஷம். ஓகே, அப்போ தமிழ் சினிமா என்ன ஆச்சு? ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் முடிய போகுது. திரும்பவும் நான் சொல்கிறது எதுனா, தமிழ் சினிமாவும் இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் சலித்தது கிடையாது. திரும்பவும் வந்து இங்கே வந்து மலையாள சினிமா தான் கொண்டாடப்படுகிறது. ஓகே, வருஷங்களுக்கு சேஷம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 தமிழ் படங்கள், அதை ஒன்றும் நான் பெருசாக பேச போகிறதில்லை. ஒன்று வந்து டியர், இன்னொன்று வந்து ரோமியோ. டியர் படம் அதான் திரும்ப சொல்கிறது தான், இந்த ஜிவி பிரகாஷ் அவருடைய 3வது வாரம், ஒரே ஹீரோவுடைய 3வது படம். பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலைங்க அது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துருச்சு, குரட்டை சம்மந்தமான ஒரு படம் வந்தாச்சு. அதில் வந்து ஹீரோவுக்கு குரட்டை பிரச்சனை, இதில் வந்து கதாநாயகிக்கு குரட்டை பிரச்சனை, அது வேறு மாதிரிலாம் மாற்றிருத்திருக்காங்க. அந்த படம் வந்து குட் நைட் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், ஒரு சென்னையில் ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி, குறிப்பாக அந்த வட மாவட்டங்களில் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ், இதெல்லாம் கொண்டு வந்து அந்த நீங்கள் ஒரு 2 மணி நேரம் அந்த படம் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு போர் அடிக்காத மாதிரி கொண்டு போய் ஒரு வெற்றி படம் ஆகிடுச்சு. சரி, ஓகே டியர், நீங்கள் வந்து இந்த படத்தில் நிறைய கேரக்டர் கதாபாத்திரங்கள் தவறாகவே இருக்குதுங்க. ஜீவ் பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அக்கா தம்பி மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ரோகிணி வந்து காளி வெங்கட்டுக்கு அம்மா அப்படின்றாங்க, அது நம்பவே முடியல படம் பார்க்குற நமக்கு. இப்படி பல இதுவர்கள் இருக்குது. ரைட், ஓகே, அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மெகா சீரியல் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ரோமியோ, விஜய் ஆண்டனிது, அவரெல்லாம் நல்ல மியூசிக் டைரக்டரு, ஏன் நடிக்கிறாரு, ஏன் நடிக்க வந்தார், அவருக்கு ஒரே மாதிரியான நடிப்பு தான் வருது, அது ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு, எனக்கு நடிப்பு வரலைங்க இவ்வளோதாங்க வருது அப்படின்னு, ஏன் அப்போ நடிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. என்னென்னா, நான் போய் தியேட்டரில் தான் படம் பார்த்தேன் வந்து, அதில் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் தான் அந்த தியேட்டரில் இருந்தார்கள். அவள் இன்டர்வலுக்கு மேலே காணோம். இப்போ திரும்பவும் வந்து மறுபடியும் வந்து வருஷங்களுக்கு விசேஷம் இந்த படம் தான் பேச வேண்டியது. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, அந்த மலையாள சினிமாவை பற்றி ஏங்க, ஒரு கதை, அந்த கதைக்கான ஒரு திரைக்கதை, அந்த திரைக்கதைக்குள்ளே வந்து ஒரு அழுத்தமான ஒரு விஷயம், அது நம்பக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆடியன்ஸை வந்து படம் பார்க்குறவங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த எங்கேஜராக வச்சுருக்கு. சரி, வருஷங்களுக்கு விசேஷம் எப்படி என்னையா அப்படின்னு முக்கியமான ஒரு 2 விஷயம் இதில் பேசியாகணும். அதை நான் தொடர்ந்து பின்னாடி பேசுகிறேன். வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் வினித் சீனிவாசன் மலையாள இயக்குனர், கதாசிரியர், நடிகர், அவருடைய மகன். இன்னொருத்தர் தியான் சீனிவாசன், அவர் இன்னொரு மகன், வினித் சீனிவாசனுடைய தம்பி. இந்த பக்கம் பிரணவ் மோகன்லால், மோகன்லாலுடைய மகன், இவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதாவது வினித் சீனிவாசன் இயக்கத்தில் பிரணவ் மோகன்லால், தியான் சீனிவாசன் நடிச்சுள்ள படம். கேரளாவில் ஒரு கிராமத்தில் இருக்கிற 2 இளைஞர்கள், ஒருத்தருக்கு வந்து மியூசிக் தெரியும், இன்னொருத்தருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. 70களில் மெட்ராஸுக்கு வராங்க. இப்போ 70களில் தென்னிந்திய சினிமாவுடைய ஒரு மையம் வந்து மெட்ராஸ், இப்போ சென்னை. அங்கே வராங்க, வந்து ஒரு லாட்ஜில் தங்குறாங்க. தங்கின பிறகு தான் தெரியுது, இங்கே நம்மளை விட பெரிய கில்லாடியெல்லாம் இங்கே இருக்கிறான், இவங்கெல்லாம் மீறி நாம் வந்து சினிமாவில் போட்டி போடுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் வருது. 2 பேரும் வந்து ரொம்ப தேடுறாங்க. ஒரு பக்கம் பிரணவ் மோகன்லால் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு, தியான் சீனிவாசன் வந்து டைரக்டர் ஆகணும் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. பிரணவ் மோகன்லால் ஒரு மியூசிக் டைரக்டரிடம் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்துடுறாரு, தியான் சீனிவாசனும் ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறார். ஆகிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, பிரணவ் மோகன்லால் ஒர்க் பண்ணுற ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆகுது. அசிஸ்டண்ட்டை தான் ஒர்க் பண்ணுறாரு, அதாவது அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு, மியூசிஷியனாக ஒர்க் பண்ணுறாரு, அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. அந்த ப்ரொடியூசர் வந்து இவருக்கு கொஞ்சம் பழக்கமாகிறாரு. பழக்கமான பிறகு என்ன சொல்கிறாரு, இவர் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவர் நல்ல கதை வச்சுருக்கிறான், ரொம்ப சினிமா முயற்சி பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்றாரு. ஓகே, வந்து சொல்ல சொல்லுங்கன்றது தியான் சீனிவாசன் போய் சொல்கிறார். கதை படம் ஓகே ஆகுது, படம் டேக் ஆஃப் ஆகுது. அப்போ நண்பன் தானே வாய்ப்பு வாங்கி கொடுத்தாலே, நீ ஏன் மியூசிக் பண்ண நண்பா அப்படின்னும் பொழுது, பிரணவ் மோகன்லாலுக்கு என்னென்னா, தன்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கணும் அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு இறங்கு முகமாக இருக்குது. வந்து அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்றதுக்காக அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்கிறாரு, சார், இவரை மியூசிக் டைரக்டராக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி, அந்த இறங்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த மியூசிக் டைரக்டருக்கு இவர் வந்து நோட்ஸ் கொடுக்குறாரு.
மியூசிக் நோட்ஸ் கொடுத்துட்டு அவரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாப்பில். போயிட்ட பிறகு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஹிட்டான உடனே என்ன ஆகிடுது, அந்த மியூசிக் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. மனரீதியாக ரொம்ப இதுவாகிறாரு பிரணவ் மோகன்லால். பிரணவ் என்னென்ன நாம் எழுதி கொடுத்த நோட்ஸு அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு, நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலையே அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, தியான் சீனிவாசன் தான் நண்பன்கிட்ட போய், கேரளாவிலிருந்து ரெண்டு பேரும் வந்தாங்களே அவங்ககிட்ட போய் சான்ஸ் கேட்குறாரு அடுத்த படத்துக்கு. அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் பயம் இருக்குது. அப்போ உண்மையை சொல்கிறாரு, நான் எழுதி கொடுத்த அந்த நோட்ஸு தான் அந்த மியூசிக் டைரக்டர்னு இவர் நம்பலை. அடப்போயா நீ சான்ஸ் கேட்குறதுக்காக நீ வர, நீ வந்து இதுவாக இருக்கிறன்ட்டு முடிஞ்சு போது அவர் கொடுக்கலன்னு ஒரு கட்டம் ஓடி போயிடுது. ஓடி போயிட்டு நிறைய இந்த இன்டர்கட் சீன்ஸ் வருது அந்த படத்தில். ஒரு கட்டத்தில் தியான் சீனிவாசனுக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாரு. அவர் ஃப்ளாப் படங்கள் கொடுத்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தன்னுடைய நண்பனை தேடுகிறார். பிரணவ் மோகன்லால் தேடுறாரு. இப்போ காலகட்டமாகிடுது, ஒரு 60-65 வயசாகிடுது ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது. அந்த படத்திற்கு உதவியாக கல்யாணி பிரியதர்ஷன் யார்னா பிரணவோடைய முன்னாள் காதலி, அவங்க கணவன் மூலமா வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. ரைட், இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் மீதி கதை. ஏறக்குறைய முக்கால்வாசி கதையை சொல்லிட்டேன், சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்ன சொல்லியாச்சு. அது இதில் வந்து திரும்ப வந்து சினிமாவை வைத்து சினிமா எடுக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு சென்டிமெண்ட் உண்டு, அது ஒர்க் அவுட் ஆகாது. கோடம்பாக்குன்னு ஒரு படம் கூட வந்தது, நிறைய படம் சொல்லலாம். ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவை வைத்து சினிமா பண்ணுற படங்கள் எல்லாம் ஹிட் ஆகிடும். அந்த வரிசையில் தான் இந்த படமாக இருக்கும். இங்கே வெள்ளித்திரைன்னு ஒரு படம் வந்தது தமிழில், பிருத்திவிராஜ் நடிச்சப்பார். அது கூட ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனுக்குள்ளே நம்ம போவோம், அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வருவோம். வந்து முந்தைய ஜென்ரேஷன் இப்போ யார், பிரணவ் மோகன்லால், தியான் சீனிவாசன். தியான் சீனிவாசனுடைய அண்ணன் வினித் சீனிவாசன். வினித் சீனிவாசன் ஹிருதயம்னு ஒரு படம், அந்த படம் தான் வினித் சீனிவாசனை வெளியே கொண்டு வந்து காட்டுது. ஒரு கிட்டத்தட்ட வந்து உலகம் முழுக்க 52 கோடி கலெக்ட் பண்ண படம் இந்த படம். வினித் சீனிவாசன் வந்து பாடகர் கூட, அவர் வந்து மாரி படத்தெல்லாம் பாடியிருக்கார் வந்து. அப்புறம் அங்காடி தெருவில் ஒரு பாட்டு படிக்கிறாரு, பாடகர். ஒரு பாடகராக இருந்தவர் ஒரு டைரக்டராக வருவார், அவங்க அப்பா மாதிரி வந்து. அப்புறம் நடிக்க வர நடிக்கல, சின்ன சின்ன இதெல்லாம் படிச்சது. தமிழில் நடிக்கிறதுக்கெலாம் அவருக்கு வாய்ப்பு வருது, எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரிய படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, ஆனால் திட்டவட்டமாக அந்த படத்தில் நடிக்க முடியாதுன்றார். திரும்பவும் அந்த டைரக்டர் வந்து ஒரு முறைக்கு நல்ல ஒரு ரெண்டு முறை யோசனை பண்ணிக்கங்க, உங்களுக்காகவே ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கிறேன் வினித், பண்ணுங்க அப்படின்றாரு. இல்லை வேணாம் அப்படின்றாரு. அப்புறம் ஓகே, அந்த படம் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு வினித் சீனிவாசன், நான் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணல. ஆனால் சமீபத்தில் அந்த ஹீரோ வந்து கேரளாவுக்கு வந்தப்போ பார்த்தா அந்த மாஸ் வேறு லெவலில் இருந்தது. நாம் என்ன கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசை இருக்குது. எந்த படம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோட். வெங்கட் பிரபு தான் வினித் சீனிவாசனை கூப்பிட்றாரு கோட் படத்தில் நடிக்கிறதுக்கு. இவர் மறுக்கிறார். மறுத்த பிறகு கேரளா இப்போ விஜய் போயிருந்தார் இல்லையா, அந்த மாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு சின்ன நப்பாசை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நான் வெங்கட் பிரபு பார்த்து தான் டைரக்ஷனுக்குள்ளேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்தேன். அவருடைய படங்கள் தான் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ். குறிப்பாக வந்து சரோஜா பார்த்து தான் வந்து ஓகே இப்படி ஒரு படம் எடுக்கலாம், இப்படி ஒரு படம் சொல்லலாம் அப்படின்னு. மாநாடு பார்த்து அப்படின்னா ஒரு டைம் ட்ராவலர் எப்படி கொண்டு போகணும் அந்த ஸ்க்ரீன் பிளேவுன்னு வேந்திருக்கிறேன். இந்த கோட் படம் ஓகே, நான் நடிக்கலை, கையை விட்டு போயிடுச்சு, அதை பற்றி கவலைப்படலன்னு. இப்போ அப்படியே அடுத்த அது இதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் போவோம் நம்ம வந்து மோகன்லால். மோகன்லாலுக்கு உறுதுணையாக இப்போ மோகன்லால் ஒரு படம் நடிக்கிறாருன்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக சீனிவாசன் நடிப்பார். சீனிவாசன் வந்து கதாசிரியர், யார், வினித் சீனிவாசனோட அப்பா. அந்த படத்தை வந்து பிரியதர்ஷன் இயக்குவார். நிறைய அது மாதிரி மலையாளத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி ஆர்யாவுக்கு ஒரு சந்தானம், அப்புறம் சத்யராஜுக்கு ஒரு கவுண்டமணி, ஒரு கவுண்டர் கொடுத்தா எதிர் கவுண்டர் ஒருத்தர் கொடுப்பாங்களே, அது போல தான் மோகன்லால் ஒரு கவுண்டர் கொடுத்தா சீனிவாசன் ஒரு கவுண்டர் கொடுப்பார். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடித்த அண்ணா நகர் முதல் தெரு, அப்புறமா அது பிரபு நடித்த வியட்நாம் காலனி, இதெல்லாம் அவங்க பண்ண படங்கள். அது மலையாளத்தில் பேர் தெரியல. அந்த 90s நீங்கள் ஒரு பக்கம் 90s மம்முட்டி சீரியஸான படங்கள் பண்ணிகிட்ருப்பார், பயங்கர சீரியஸான படம். எம்டி வாசுதேவன் ஐயர், வைக்கம் முகமது பஷீர், இவர் மாதிரியான கதைகளில் வந்து அவர் ரொம்ப, இவர் பார்த்திங்கன்னா மோகன்லால் ரொம்ப லைட்டராக
கமர்ஷியலாக ஜாலியாக அடித்து தூள் கழிப்பிடுவார். அதுக்கு முழு காரணம் பெருமான்மையான படங்கள் பிரியதர்ஷன் தான் இயக்கியிருப்பார். அதுக்கு ரைட்டராக வந்து எழுதுந்து யாருன்னா சீனிவாசன். இப்போ அப்படியே அந்த ஜென்ரேஷன் உள்ளே வருது வந்து சீனிவாசனுடைய மகன் வினித் சீனிவாசன். எந்த வருஷங்களுக்கு சேஷம் வினித் சீனிவாசன் நடிச்சிருக்கலாமே அப்படின்னா அந்த இடத்துல தான் அவருடைய புத்திசாலி தினம். தன்னுடைய தம்பியை அங்கே நடிக்க வச்சுருக்காரு தியான். அவரும் லேசுப்பட்ட ஆள் கிடையாதுங்க, பிரமாதப்படுத்தியிருக்காப்புல. பிரணவ் ஒரு பக்கம் சூப்பராக இது பண்ணியிருக்காரு. பிரணவை பற்றி ஒன்று சொன்னோம்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வந்து திருஷ்யம், திருஷ்யம் வந்து இங்கே பாபநாசம் படமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் தான் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர். பிரணவ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். கமலஹாசன் தெரியும், மோகன்லால் பையன் தெரியும். ஆனால் அது எங்கேயுமே அவர் வெளிப்படுத்திக்க மாட்டார். அப்புறம் அவர் போய் ஒரு ஏடி எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் பாடின போயிட்டு வந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பிரேக்கில் போய் ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிப்பார். புத்தகம் படித்தோன்னு கமலஹாசன் ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன படிக்கிறியா நீ அப்படின்னு ஒன்று அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தா அது ஒரு தமிழ் நாவல். அது பெரிய ஆச்சரியமாகி போச்சு. தமிழ் தெரியுமான்னு நல்லாவே தெரியும் சார், எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் மேலே ரொம்ப ஆர்வம், நான் கற்றுக்கிட்டேன். நான் சென்னையில் தான் கொஞ்ச நாள், நிறைய நாள் சென்னையில் தான் இருந்தேன். நீங்கள் துல்கர் சல்மான், பகத் பாசில், துல்கர் சல்மான்லாம் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் வந்து, இவங்க எல்லாம் சென்னையில் இருந்த ஒருத்தர் தான். கமலஹாசன் ரொம்ப தட்டி கொடுத்து, நீ பெரிய ஸ்டாருடைய பையன்யா, நீ பாட்டுன்னு எடுத்துன்னு இது ஒரு ஆணி தூக்கி போடுற, குப்பை அள்ளி போடுற, எல்லா வேலையும் சரி. நான் ஸ்டாரோடைய பையனா அங்கே சார், நான் இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இந்த வேலையை நான் கரெக்டாக தான் செய்யணும். இதுதான் மலையாள ஆர்டிஸ்ட்கள், மலையாள டெக்னீஷியன்ஸ்குள்ள பெரிய பலமே வந்து ஈகோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக தூக்கி அப்படி மூட்டை கட்டி வெளியே போட்டுரும். இங்கே அப்படி கிடையாது. வந்து ஒரு ஹீரோவுக்கு சட்டி மட்டும்தான் மாட்டி விட மாட்டாங்க, தவறாக சொல்ல நான் வந்து பேண்ட்டு மாட்டி விட்றதுலேருந்து அவருக்கு ஜூஸ் கொடுக்குறதுலேருந்து அவரை கொண்டு போய் அலையக்கா தூக்கிமே உட்கார வச்சு டயலாக் பேசுங்கன்னு சொல்லி தான், அந்த டயலாக் கூட சரியாக வராமல் கேமராவுக்கு பக்கத்துலேருந்து ப்ராம்ப்டிங் சொல்லி கொடுக்குறதுலேருந்து. ஓகே, இப்போ வந்து வருஷங்களுக்கு சேஷம் வரும் இந்த படம் வந்து இப்போ பாருங்கள், ஒரு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது காரணமாக தான். எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து 70களில் சினிமாவுடைய, தென்னிந்திய சினிமாவுடைய தாயகமாக இருக்கக்கூடிய மெட்ராஸ்குள்ளே வராங்க. ஒரு லாட்ஜில் தாங்க, அந்த லாட்ஜ் ஓனர் வந்து வைஜய் மகேந்திரங்க, அபூர்வ பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தங்குறாங்க, தேடுறாங்க, வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ வருது, அந்த ஈகோவில் பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு 60 வயசில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க, சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இதில் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவையும் வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அட்களையும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நிவின் பாலி வருவார், அவருக்கு ஒரு அறிமுகம் கொடுப்பாங்க. இவர் யார் தெரியுமா, இவர் 7 படம் ஃப்ளாப் கொடுத்த ஒருத்தர் அப்படின்ட்டு, நிஜமாகவே 7 படம் ஃப்ளாப் கொடுத்த ஒருத்தர் வந்து டயலாகே அப்படி இருக்கும், அது ஆடியன்ஸ் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இந்த ஈகோ இல்லாத தான். அப்போ ஒரு இது கூட வரும், ஒரு 2 டயலாக் ஒன்று இருக்கும் வந்து, ஒரு லாட்ஜ் உள்ள வந்து ஒருத்தன் வந்து சிகரெட்டை போட்டு பிடிச்சிட்டு இருக்கான், ஏன் தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பொழுது தியேட்டரில் கிளாப்ஸ் விழுது, யாரும் தெரியாது ரஜினிகாந்த். இப்போ திரும்பவும் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் தமிழ் சினிமாவில் சொல்கிறேன், கடந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிங்க, ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு 10-12 படம், அந்த 10-12 படத்தில் எந்த படம் தேர்ச்சின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆஹா ஓஹோ, புளியை பிடிச்சிட்டேன், அந்த பிடிச்சிட்டேன், நான் வந்து உலக திரைக்கதையை அமைச்சிட்டேன், என்னென்ன பில்டப் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து, என்னென்ன பில்டப் கொடுக்குறீங்க? ஏங்க, படம் நன்றாக இருந்தால் ஆடியன்ஸு உள்ளே வருவான் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து நீங்கள் இந்த இதுலேயே எடுத்துங்க, மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு கூட ஓகே, நீங்கள் வேறு எதுவும் பண்ணலாம் வந்து. ஆடு ஜீவிதம் 3 மணி நேரம் ஓடுது இந்த படம், பாலைவனத்திலேயே பாதி எடுத்துருக்குறானுங்க, ஒன்றுமே முடியல. இது மாதிரியான சில பேர் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்துருந்தாலும் இது வந்து பிரமாதமான ஒரு படம்னு கொண்டாடிட்டாங்க வந்து. இப்போ வருஷங்களுக்கு விசேஷம் வந்தாச்சு இந்த படம். இந்த படம் இப்போ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கு உள்ள ஹீரோக்களுக்கும் இயக்குநர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக திரும்பவும் இந்த மலையாள சினிமாவை நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க, இதை பார்த்துங்க, இதை தெரிஞ்சுங்க அப்படின்னு தான் வந்து. ஒரு 3-4 கேரக்டர் தான், அந்த கேரக்டர் பண்ணுற சம்பவங்கள் இருக்குங்கள, அது ஒரு படமாக கொடுத்து சினிமாவுக்குள் ஒரு சினிமா கதையை சொல்லி அது ஆடியன்ஸ் வந்து கொண்டாட வைக்கிறாங்க. இதுக்கு வந்து அது டப்பிங் கூட கிடையாது, சென்னையில் சில தியேட்டர் கூட ரிலீஸ் ஆகலை, அந்த கியூப் ப்ராப்ளம் எதுவும் வந்திருக்குன்ட்டு ரிலீஸ் ஆகலை. மலையாளத்தில் பார்க்குறாங்க, மலையாளத்தில் பார்த்து சப்டைட்டில் பார்த்து அதை பார்த்து கொண்டாடுறாங்க.
அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து மொழி ஒரு பிரச்சனை இல்லை, அப்புறம் வந்து வேறு வந்து இந்த படம் அந்த படம்ன்ற ஒரு இல்லை, ஹீரோ இவர் இருக்காரான்னு கிடையாது, இந்த ஃபஸ்ட் ஷோ ஓப்பனிங் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் ஓடும். தமிழ் சினிமா எப்போ முடிச்சுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.